இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ராஜ்குமார் என்பவர் தூத்துக்குடியில இருந்து எழுதியிருக்காரு. பல வருஷமா அசுத்தாய் போராட்டம், தூங்க போறதுக்கே பயமா இருக்குமா, இத்தனை நாள் விழிச்சிருந்திருக்காராம், தூங்கினாவே கெட்ட சொப்பனம், ஏதாவது பயமுறுத்து அலறுவாராம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் அம்மாட்ட போன் பண்ணி ஜோமண்ணே, கத்தர் அந்த நாள் முதல் எனக்கு நிம்மதியான தூக்கத்தை தர்றாரு, இப்ப கெட்ட சொப்பனம் வர்றதில்ல. அவங்க அந்த அசுத்தாவை அதட்டி ஜோமண்ணாங்க கத்தர், அதுல இருந்து என்ன பல வருஷமா இருந்த அந்த அசுத்தாய் போராட்டத்துல விடுதலை கொடுத்தாருன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து ராஜ்குமார் எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறோம். அல்லேலூயா. இந்த ஜாய் டிவி நேயர்களுக்கு மீண்டும் மீண்டும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசர். ஒவ்வொரு ஞாயிறும் மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்க நிகழ்ச்சி ஒளிரப்பட்டு வருகிறது. இது அப்படியே யூடியூப்பில் போகிறதுனால அநேகர் அதில் பார்க்குறீங்க, மற்ற டிவிலையும் பார்த்துட்டு ஃபோன்கள் அடிக்கிறீங்க. கத்தர் உங்கள் பிரச்சனைக்கு நிச்சயம் அவருடைய பிரசன்னத்தினால ஒரு விடுதலை தருவார். எந்த பிரச்சனையும் அவருடைய பிரசன்னத்தில் மெழுகுபோல உருகி போகுமா. அல்லேலூயா. பெரிய பர்வதம் கூட அவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல மெழுகுபோல மெழுகுவர்த்தி எப்படி உருகுது அதுபோல் உருகி இல்லாமலே போயிடும். ஆகவே நீங்கள் எதுக்கு பயப்பட வேண்டாம். நம்ம தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்பவனை பார்க்க நம்ம தேவன் பெரியவராக இருக்கிறார். 1 யோவான் 4:4. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் செபிக்க மறவாதிருங்கள். இந்த ஊழியத்தை ஜபத்தினாலும் காணிக்கினாலும் தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் பரலோகத்தில் போகிறது. சுயசேச ஊழியத்துக்கு அல்லேலூயா. அநீதியான பொருட்கள்னால உங்களுக்கு சிநேகிதர சம்பாதிங்கள். நித்தியத்தில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்யுங்கள் இருக்கு. ஏன்னா இந்த உலகம் அநீதியில் இருக்குது. ஆண்டவர் ஒருவர் தவிர நல்லவர் யாருமே இல்லை. என்னையும் ஜெத்தன்னு சொல்கிறேன் சரிங்களா. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம். இழந்து போன மகிமையை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் மனிதனாய் உலகத்துக்கு வந்தார். அவர் ஒருவரால் தான் பாவங்களை நீக்க முடியும், சாபங்களை நீக்க முடியும். அவர் ஒருவரால் தான் தருத்திரத்தை நீக்க முடியும், வியாதியின் குறை முறிக்க முடியும். எத்தனை பேர் டாக்டரால் கைவிடப்பட்டு விடுதலை பட்டிருக்காங்க. ஒரு அம்மாவுக்கெல்லாம் 6 மணி நேரம் சொன்னாங்க, ஆனால் இப்போ நல்லா சாப்பிட்றாங்க, பிரியாணியை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டாங்கன்னு சொல்லி 2 மாதம் ஆச்சு, இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. நல்லா இருக்காங்க, வயசானவங்க தான். ஆனால் டாக்டருடைய அந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாக்குறவர். டாக்டர் அவங்க படித்ததுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்கேனு, எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, இப்படி அநேக டெஸ்ட்டுகள் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வியாதியின் நிர்ணயம் பண்ணுவாங்க. ஏன்னா கடைசியில் கைவிடவும் சான்ஸ் இருக்குது இல்லையா. ஆனால் ஆண்டவரால் கூடாது எதுவுமே இல்லை என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்வது நல்லது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 8:30 மணிக்கு நம்பிக்கை டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமான நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூட பத்திரிக்கை வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாடல் கேசட் அடுத்து 3வது வேல்யூ போடணும். இப்போ யார் கேசட் போடுவதில்லை, ஆனாலும் ஆடியோ போட்டு வீடியோ போட்டு தான் அதை யூடியூப்பில் டிவியில் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளாதாரத்தினால் தாங்கும்படி மறுபடியும் உங்களை கேட்குறோம். கத்துறதாமே உங்களை அதுக்கேற்ற பலனை தந்து ஆசீர்வதித்து இந்த பூமியிலே உயர்த்தலங்களை உங்கள் ஒவ்வொருவரை ஏறிவர பண்ணுவாராக. தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோகப்பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நிக்காதாக லாபாராக அந்த தேவ செய்திக்கு விரோதமாக எலும்புற ஆயுதம் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. தேவ பிரசனம் மூடட்டும், கத்துடைய கரை அமரட்டும். நன்மை கேதுவாக நெகைமையா மேல இருந்தது போல எங்கள் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கரை நன்மை கேதுவாக இறங்கி வருவதாக. ஓர் ராக்கா தீகாலா ராபா ரீக சபந்த செய்தி அநேகர் ஆண்டவரே எலும்புல புஷ்டியாக மாற்றுவதாக. தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தியானது விடாய்த்து போன ஆத்துமா கடைக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று பார்க்குறோம். ஆமேன். அடையலோயா நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாகும். இந்த நல்ல செய்தியை ஒவ்வொரு எலும்புலையும் புஷ்டியாக மாற்றுவதாக. எல்லா வியாதி பலவீன சாப பாவ ரோகம் கட்டுக்கள் சென்ம சுபாவங்கள் ஆண்டவரே தருத்திரங்கள் அமையன் ஆண்டவரே அலையலோயா அலையலோயா ரகால கோபங்கள் எரிச்சல்கள்
ஆமேன். மற்றும் சத்ரு கிரிகள் செய்வன கட்டுகள் மந்திர கட்டுகள் சகல பலவீனங்கள் சகல பிரிவினைகள் அலை லோயா ராகாச சமாதான குறைவுகள் இதெல்லாம் நசனா இயேசு நாமத்தினால் இதை பார்க்குற ஒவ்வொருவரை விட்டு நீங்கி போவதாக. இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் தெய்வ சமாதானம் இருதயத்தை நிரப்புவதாக. ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் நடப்பதாக. உம்முடைய வசனம் அதிகமாக இந்த புரோகிராமில் மகிமைப்படுவதாக. அலை லோயா ரக உம்முடைய வசனத்துக்கு சாட்சியாக கர்த்தர் பெரிய காரியங்களை அற்புதங்களை அடையாளங்களை எதிர்பார்க்கிற நன்மையான காரியங்களை செய்வீராக. அலை லோயா ரக திகல ரகசே ஓ ரக திக வலவரவலவரவசே. ஆமே உங்கள் விவசாயம் செழிக்கும். ஆமேன். புள்ள பூச்சி அரிச்சி பயிர்கள்லாம் வீணா போதுன்னு நினைக்கிற பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கு நீதின் விளைச்சலை கட்டளையிடுகிறார். வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுகளும் முசுகொட்ட பூச்சிகளும் தின்று போட்ட வருஷத்தின் பலனை உங்களுக்கு திரும்ப அளிக்கிறார், திரும்ப அளிக்கிறார். ஓ ராக அளிக்காராவா உங்கள் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பார். அடிக்கடி சுதவனப்பட்டு மரித்து போகிறதே ஆடு மாடு நாய் என்று சொல்லி கலங்குறீங்க கர்த்தர். அலையில உங்கள் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுகிறார். அலை லோயா ருக்காதகலவர இனி சாவது இல்லை, இனி சாவ இல்லை. ஒரு கலிகலவரவோ ஐயோ என் கணவர் பல வருஷமாக குடிச்சு குடிச்சு அழிக்கிறாரே, என் பிள்ளை கெட்ட நண்பர்களும் சேர்ந்து கஞ்சா பீடி சீரட்டு எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கே. அலை வாங்குற சம்பளத்தெல்லாம் பிள்ளை குடிச்சிடுறானே, வீட்டுக்கு கொடுப்பதில்லை, மனைவி பிள்ளைகளை நினைக்கிறதில்லையேன்னு. அருமையான தாயாரே நீங்கள் அழுகிறீங்க. கத்தர் உங்கள் அழுகின் பள்ளத்தாக்க நீரூற்றாய் மாற்றுகிறார். அழுகையோடு பண்ணின விண்ணப்பத்தை கேட்கிறார். பாவிகளை ரட்சிக்க வந்த இயேசு உன் பிள்ளையில ரட்சிக்கிறார். உங்கள் கணவரை ரட்சிக்கிறார். உங்கள் கூட பிறந்த சகோதரர் ரட்சிக்கிறார். அலைய லோயா லிவர் பிரச்சனைனால வயிறெல்லாம் வீங்கி காலெல்லாம் வீங்கி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க பார்க்குறீங்க, அவங்க குடும்பம் பார்க்குறீங்க. கத்தர் அந்த லிவரை தொடுகிறார், லிவரை தொடுகிறார். ஓ பழுதானவைகளை சரிப்படுத்துகிறார், சுகமாக்குகிறார், கெட்டு போனதை ரட்சிக்கிறார். கிட்னி ஃபெயிலியர் பார்க்குறீங்க கர்த்தர் அலையில் ஒரு அற்புதம் செய்கிறார். அலையில் புதிய கிட்னியை தருகிறார். ஒரோகா தூகாரவா ஷக்கதகலவலவரவா ஒரிகபா வலிவரவா ஷே ஒரிகபலவரவோ ரிகவியா கல்கவோ ஒரிகவுதலவரவோ ரிகதலபலிபரியக்கலம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். செய்வன கட்டு உடஞ்சாத்தே என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கும், திருமண காரியம் நடக்கும். அலையலோயா அலையலோ யசூனியை கட்டு உடையணும். நீங்கள் உவாஸ்து ஜபிக்கிறீங்க எத்தனையோ முறை. கத்தர் அதுலேருந்து விடுதலை தருகிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. அலையலோயா கத்தர் வீரோடு அதை சுற்றறிக்கிறார். ஆவியார் இறங்கி செய்வனை கட்டு மந்திர கட்டு சூனியை கட்டு ஏவல் கட்டு பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் இயேசு இப்போது வெளிப்படுகிறார். ஆவியானவரே நடத்துங்க. இயேசு நாமத்து பிதாவே ஆமே. செய்தியுடைய தலைப்பு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன். இது எஸ்ஐகே ராஜாவுக்கு சொல்லப்பட்ட ஒரு நல்ல ஒரு நியூஸ், குட் நியூஸ். அங்கே எஸ்ஐ 58:1-5 எழுதுகிற வசனங்களை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ்ஐகே ராஜா மரணத்துக்கு ஏதுவாக வியாதி அவனுக்கு வந்துருச்சு. ஒரு ராஜா அவர் ராஜ வைத்தியம் பார்த்துருப்பார். எந்தெந்த நாடுகளில் போய் ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கும் அங்கெல்லாம் போயிருப்பார். பேர் போன மருத்துவமனையெல்லாம் போயிருப்பார். ஆனாலும் எந்த டாக்டராலையும் அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வியாதி ஏனெனில் அது வந்து பிளவை என்று எழுதப்பட்டிருக்குது. புற்றுநோய், அது ஒரு வகையான புற்றுநோய். நான் ஒரு சர்வேயில் பார்த்தேன், ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ஜனங்களுக்கு மேலாக கேன்சர் பரவுதான் இந்தியாவில். அதில் வந்து சுமார் அநேகர் 15 லட்சத்துக்கு மேலாக மரணம் வருது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. நாங்கள் தினம் ஜெபக்குழுவில் இதை ஜெபம் பண்ணுவோம். இந்த ஒரு கொள்ளை நோயிலிருந்து மக்களை விடுதலை பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எஸ்ஐக்கா என்ன செஞ்சான், இந்த வியாதி தான் அவனுக்கு வந்திருக்கு, இதுக்கு மருந்தே கிடையாது. அவர் வீட்டில் கடைசியாக கைவிடப்பட்டு வீட்டுக்கு அழைத்து வரப்பட்டு அந்த அரண்மனையில் இருக்கிறாரு. அப்பொழுது ஏசையா வருகிறார். எசைக்கா நீ என்ன செய்ய போகிற, மறிக்க போகிற உன் வீட்டு காரியத்தெல்லாம் என்ன செய்யணையே ஒழுங்குபடுத்து அப்படிங்கிறாரு. என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துரு, எந்தெந்த அமைச்சரை எங்கெங்கே போச்சொல்லணுமோ போச்சொல்லிடு, உன் மனைவி உன் பிள்ளைகள் என்னென்ன செய்யணுமோ
ஒருவேளை அவருக்கு பேரம் பத்தி இருந்தால் அதுக்கும் என்ன செஞ்சிருப்பார், சொல்லியிருப்பார். எப்படி யாக்கோபு மறிக்க போகிற தருவாயில் தன்னுடைய 12 குமாரரையும் கூப்பிட்டு அவங்க உங்களுக்கு நேரிட போகிறதெல்லாம் சொல்கிறாரு பார்த்தீங்களா, இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு சொல்லி. இந்த கண்டிஷனில் தான் அவருடைய சரீரம் இருக்குது, அவர் ஆத்மா வியாகுலப்படுகிறது. ஐயோ நம்ம மறிக்க போகிறோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவர் ஒரு பிளான் போட்டார், இனிமேல் டாக்டரை நம்புவது வேஸ்ட்டு. இந்த ஊழிகார் வந்து நல்ல வார்த்தை சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் என்ன சொல்லிட்டாரு, நீ சாக போகிற, காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்ட்டாரு. டாக்டர் வந்து முடியாதுன்னு கைவிட்டாங்க. ஆனால் இந்த ஊழியக்கார் ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்வாருன்னு பார்த்தா, உங்களை ஆண்டவர் சுகமாக்குறாரு, ஏதாவது நல்ல செய்தி சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, கத்தர் நீயே சாக போகிறேன்னு சொல்லிட்டாருப்பா, வீட்டுக்காரியத்தில் ஒழுங்குபடுத்த சொல்லிட்டாரு. நீ சாக முந்தி, நீ பரலோகம் போக முந்தி என்ன பண்ணணும், இந்த காரியத்தில் ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொன்னோடனே இவர் என்ன பண்ணார், வேற யாரையும் பார்க்கல, இனி ஊழியக்காரங்கள்டையும் போகிறது. அவர் என்ன நினச்சிருப்பாரு, நான் உணர்த்தப்பட்டது சொன்னேன், இனி ஊழியக்காரங்கிட்ட ஜோம் பண்ணால் எந்த ஊழியக்காரன் போனாலும் எந்த தீர்க்க தரிசி இதைத்தான் சொல்ல போகிறாங்க, ஏன்னா ஏசையா பெஸ்டான ஒரு தீர்க்க தரிசி. அப்போ அவர் என்ன பண்ணார், தலையெழுத்தை மாற்றக்கூடிய, மரணத்தை ஜெயமாக விழுங்கக்கூடிய, மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்னுங்க என்று ஜெயித்த, மரணத்தை ஜெயித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அந்த மரணத்தை ஜெயித்த தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி என்ன செஞ்சார், கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். சுவர் பக்கமாக திரும்பிட்டார். இன்னைக்கு என் மனைவியை நான் பார்க்கல, எந்த அமைச்சரையும் பார்க்கல, எந்த ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்களையும் பார்க்கல, என் தேச ஜனங்களையும் நான் பார்க்க மாட்டேன், இந்த ஊழிகரையும் நான் பார்க்கல, சரியா, எந்த விசுவாசியும் நான் பார்க்கல. எப்போ இப்போ யாரை பார்க்க போகிறேன், ஆண்டவரை நோக்க போகிறேன். சுவர் பக்கமாக திரும்புவது எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒல்லி ஆண்டவரையே நோக்குகிறதா இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களாக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்திடந்து எனக்கு ஒத்தாசை வரும், தாவீது ராஜா அப்படி வீரமுழக்க விட்டார். அதே போல் இவருக்கு ஒன்று தெரியும், என்னுடைய காலங்கள் ஆண்டவுடைய கரத்தில் இருக்கிறது, என் ஆயுஸ் நாட்கள் என்னுடைய சுக பலன் எல்லாமே அவரிடத்தில் இருக்கிறது. 1 Nalagamam 29:12 சொல்லுகிறது, ஐஸ்வர்யம் கனமும் அவர்கிட்டிருந்தது வருகிறது. இவருக்கு ஆஸ்தி ஐஸ்வர்யம் அந்தஸ்து பதவி எல்லாமே இருந்தது, ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அதே போல் இவருக்கு ஒன்று தெரியும், இந்த வியாதியை குணமாக்க யோகவா ரப்பா இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். ஏன்னா அவர் ஒருவர் தான் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்கள்லாம் சுமந்து கொண்டார். இவர் உடனே என்ன செய்தார், தன்னுடைய இந்த நோயை சுமந்து கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி மன்றாடுகிறார். Matthew 8:17 சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து கொண்டார். சரிங்களா, கரெக்டாக பிடிச்சிட்டார். இன்றைக்கி ஒரு கெடியார ரிப்பர்னா கெடியார கடைக்கு தான் போகணும் இல்லையா, போய் பலசர கடையில் போய் கெடியார்த்த ரிப்பேர் இருப்பாங்கன்னா கீழே மேலேயும் பார்ப்பாங்க, என்னமா நின்ன லூஸா, என்னம்மா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா, சொல்லுவாங்க. அதுவே வண்டி ரிப்பேர்னா வண்டி கடைக்கு தான் போகணும், நீங்கள் பாட்டுக்கு காப்பி கடையில் போய் வண்டி ரிப்பேர் பண்ணால் எப்படி பார்ப்பா. அதே போல் இவர் ஒன்று கரெக்டாக படைத்த தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சுவர் பக்கமாக திரும்பி, நான் யாரையும் பார்க்குற மாதிரி இல்லை, இப்போ பேசுகிற மாதிரி இல்லை. உடனே அவர் என்ன சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார், அழுகையோடு விட கண்ணீர் தரதறையாக ஓடுகிறது, முகத்தில் கண்ணீர் வடிகிறது. நான் என்ன நினைக்கிறேன், அவர் போகிற ட்ரெஸ் எல்லாம் நினச்சி வச்சுருப்பார் கண்ணீர்னால், எப்படி தாவீது தன்னுடைய படுக்கையெல்லாம் கண்ணீர்லாம் நினச்சி வச்சுருந்தார். என் படுக்கையெல்லாம் கண்ணீருங்கிறார், என் தலையினெல்லாம் கண்ணீருங்கிறார். 126 சங்கீதத்தில் அதான் தாவீது எழுதுறாரு, 126 5 கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். சரிங்களா, அந்த வசனம்லாம் இவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கணும். இப்போ என்ன செய்கிறாரு, நான் படைத்த தேவனை, என்னை உண்டாக்கின தேவனை, என் தாயின் கருவிலையே உண்டாக்கின தேவனை, என்னுடைய நினைவுகளை, என்னுடைய செயல்களை, என்னுடைய நடத்தைகளை எல்லாவற்றையும் அறிந்த தேவனை நான் இப்போ நோக்கி கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான்னா, ஆண்டவரே நான் செஞ்ச நன்மைகளை நீ நினைத்தருளும், நான் உமக்கு முன்பாக உண்மையாக இருந்ததை நினைத்தரலாம் பார்த்தீங்களா. ஏன்னா நீதிமொழி 28:20 சொல்லுகிறது, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் உண்மையாக இருந்த ஆண்டவரே உம்முடைய வேலையில் அவர் செஞ்ச காரியங்கள் வேதத்தில் இசைக்கல்லில் எழுதப்பட்டிருக்குது. அவர் ஆராதனையை ஒழுங்கு பண்ணினார், முதல்ல அது அதை பள்ளிவிடங்களாக இடித்து போட்டார். பாகால் இதெல்லாம் மந்திர சக்தி அவர் நம்பலை, மந்திரமெல்லாம் ஒன்றுமில்லைன்னு சொல்லி நிரூபித்தார். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். சனகிரிப்பு ராஜா அவருக்கு படையெடுத்து வரும்போது பாருங்க, அந்த ஆயிரக்கணக்கான அந்த இராணுவத்தை ஒரு தூதன் இவருடைய ஜபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்டு என்ன செய், ஒரு தூதன் இறங்கி அந்த பாளையத்துக்குள்ள 100,000 பேரை என்ன செஞ்சார், வீழ்த்திட்டார். ஒரு தூதன் இவருடைய விண்ணப்பம்
கண்ணீர் அவ்வளோ அசைக்கக்கூடியதாக இருந்தது. நம்முடைய விண்ணப்பம் கண்ணீரும் தேவ சன்னிதானத்தில் போயிறதா, அசைக்கிறதா? அப்படி இருதயம் நொறுங்கொண்டு போய் ஜெபிக்கணும் ஆண்டவற்ற. ஆண்டவரே உம்மை தவிர, ஏன்னா இப்போ எல்லாரும் கைவிட்டாங்க, உலக பிரசித்தி பெற்ற டாக்டர் எல்லாம் கைவிட்டாங்க, அலோபதி கைவிட்டாங்க, சித்தா கைவிட்டாங்க, ஆயுர்வேதா கைவிட்டாங்க, இன்னும் என்னென்ன வைத்தியம் இருக்குது அதெல்லாம் என்ன செஞ்சாங்க, அக்குப்பஞ்சர் கைவிட்டுருக்கலாம், கோமியாவதி கைவிட்டுருக்கலாம். அதை ஒரு ஒரு டாக்டர் எல்லா இடத்துக்கும் கண்டிப்பாக போயிருப்பார். ஆனால் இப்போ எல்லாவற்றையும் உண்டாக்கின ஏ அந்த ஆண்டவரிடம் நோக்கி என்ன செய்கிறாரு, எனக்கு நான் செய்த, அதாவது நான் உமக்கு முன்பாக எந்த குற்றமும் செய்யவில்லை, உண்மையாக இருந்தேன், உமக்கு பிரியமாக நடந்தேன், நீ சொல்லுகிறத மாத்திரம் நான் செஞ்சேன், நீ சொல்லாததை எதை நான் செய்யவில்லை என்று ஆண்டவரிடம் சொல்லுகிறார். எந்த விஷயத்தை நான் தவறியிருக்கேன் ஆண்டவரே? தேவபிள்ளைகளுக்கு ஒரு சம்பவம் அசம்பவிதம் வந்தால் ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே நம்ம கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன் போட்டு ஒவ்வொரு உளிகட்டையும் ஓடி தெரியக்கூடாது. ஒவ்வொற்றையும் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். அவர் ஆவியை பெற்ற ஒவ்வொருட்டையும் அவர் பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் தான் ஆராதிக்கிற தேவன், சர்வ வல்லமையில தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம்ம நினைவில் அறிந்திருக்கிறார். நம்ம என்ன பேச போயிருந்தோம் அவருக்கு நன்றாகவே தெரியும். நாவில் சொல்புறதுக்கு முந்தைய அவர் என்ன பேச போறோம்னு அறிந்திருக்கிறார். நாம் பேசுகிற வீணான எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் எச்சரிக்கையாக இருக்கணும். அவர் பாருங்க, நறுக்க ஜோமன்றார் ஆண்டுடைய சமூகத்தில் வளவலன்னு. நான் சிலர பிரேயருக்கு வர்றவங்களாம் ஜெபிக்க சொல்வேன், அப்படியே பரிசேசியம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம். இவர் பாருங்க, ரெண்டே வார்த்தையை தான் கேட்குறாரு. நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமாக நடந்தேன் என்பதை நினைத்தரல் ஆண்டவரே. எந்த அநீதிக்கேடு நான் செஞ்சேனா அதையாவது சொல்லுங்க ஆண்டவரே, நான் திருத்திக்கிறேன், இனிமேல் நான் அப்படி செய்யலை. அப்படிதான் ஒரு விண்ணப்பம் பண்ணியிருக்கணும் அழுகையோட. ஆனால் எனக்கு நீங்கள் சுகம் தரணும், எனக்கு ஆயுசு நாட்கள் வேணும் அப்படின்னு தான் ஒரு விண்ணப்பம் பண்ணியிருக்கணும் அழுகையோட. கத்தர் அந்த விண்ணப்பத்தை கேட்டு அந்த எந்த ஏசையா தீர்க்க தரிசி மூலம், அந்த ஞான தரிசிக்காரனாகி ஏசையா மூலம் நீ மறிக்க போகிற வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன அதே ஆவியானவர், அதே ஆண்டவர் அவன் முற்றுறதுக்கு தான் சொல்லிட்டு போகிறான். ஆனால் இவன் அதுக்குள்ளே ஓன்னு ஒப்பேறி வச்சுட்டான் இசைக்கியராஜ் ஆண்டவர் சமூகத்தில். நான் என்ன நினைக்கிறேன், பெல்லாம கத்தி அழுதுருப்பான், சோறு பக்கம் திரும்பிக்கிட்டு யாருக்கும் கேட்காதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கதவுலாம் பூட்டியிருப்பான், ஒரு வேலை வெளியே போகக்கூடாதுன்னு, ஏசி ரூமுக்குள்ளே எவ்வளோ கத்துனாலும் வெளியே போகாது இல்லையா? அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த வசனத்தை. சரி, அப்போ அவன் அந்த அழுகையின் குரலை கேட்டு முற்றத்துக்கு போக எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா ஆனால் ஒரு கால் மணி நேரம், அந்த அரண்மனை கிடக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம், 2 நிமிஷம் ஆயிருக்குமா? அதுக்குள்ளே ஆண்டவர் திருப்பி சொல்ல, நீ போ, அவன் ரொம்ப அழுகிறான், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்னு சொல்லு, உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லு, உனக்கு ஆயுசு நாட்களில் 15 வருஷம் கூட்டுறேன். எப்படி? 1-2 வருஷம் இல்லை, 15 வருஷம் நான் கூட்டித்தாரேன். அதுக்கு என்ன, அதுக்கு அடையாளத்தையும் சொல்கிறாரு. அசிரியா கடிகாரத்தில் சூரிய பகை, அதாவது கடிகாரம் பின்னுக்கு திரும்பும்படி வைப்பாராம், முன்னுக்கு தான் எல்லாத்துக்கும் வரும். இப்போ 5 மணின்னா அப்படி 6 மணி இப்படி தான் போகும். ஆனால் இதே இது பின்னுக்கு பேக்கில் 10 பகை திருப்புவேன் அடையாளம் சொல்கிறாரு. நீ 3வது நாளில் தேவாலயத்துக்கு போவாயின்னு சொல்கிறாரு. அத்திப்பழம் அடைய கொண்டு வந்து 10 போடு. இதுவரையும் அந்த அத்திப்பழத்தை யூஸ் பண்ணலேன்னு தெரியுது. அத்திப்பழத்தை அடைய கொண்டு அத்திப்பழம் அடைய என்ன செய்ய போடு பாருங்க. அத்திப்பழம் அது ஒரு ஆண்டவர் ஒரு ஊமையிலே நிறைய சொல்கிறார். இவர் சாபுக்கு சொல்கிறாரு, இது மந்தையிலே மாடுகளின்றி போனாலும், வயல்களில் விளைச்சலின்றி போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், நான் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். அது நல்ல சுகமுள்ள ஒரு வாழ்வை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆரோக்கியமுள்ள ஒரு ஆள் வாழ்வை, செழிப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ சொல்லிட்டாரு, அத்தி நீ என்னப்பா, நீ நல்லா இருக்க போகிற, நீ சுகமாக இருக்க போகிறப்பா, அத்தி பலாடையே கொண்டு 10 போடுங்கப்பா, ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் சொல்லிட்டாரு. இதுவரை எந்த டாக்டரும் சொல்லலை, எந்த ஊழியக்காரங்களும் சொல்லலை, எந்த ஒரு அமைச்சர்களும், எந்த நாட்டு உலக தலைவர்களும் சொல்லலை, எந்த விசுவாசிகள் இல்லை. ஆண்டவர் அதே ஏசையாவுக்கு ஆலோசனை கொடுத்து சொல்லுகிறார். ஏன்னா தீமைக்கு மனஸ்தாவப்படுகிற கத்தர் ஆண்டவர். யோனாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தெரியும், ஆண்டவர் இனிவே அழிக்க போகிறேங்கிறாரு. இனி போய் 40 நாள் அழிக்க போகிறேன், இப்போ தீர்க்கதரிசனம் வரேங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, அவர் தர்சுக்கு போகிறாரு. நினைவுக்கு போச்சுன்னா எங்கே டிக்கெட் எடுக்கிறாரு கப்பலில், இது தர்சுக்கு எடுத்து போகிறாரு. ஏன்னா இந்த ஜனங்கள் மனம் திரும்ப மாட்டாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 120,000 பேர் நான் அழிய விரும்பலப்பா,
பார்த்தீங்களா, அன்னைக்கு நம்ம உலக அளவில் 875 கோடின்னு நான் கொரோனா நேரம் ஒரு பேப்பரில் பார்த்தேன். அப்போ அவ்வளவு கோடி ஜனங்களுக்கு ஆண்டவர் பரிதவிக்கிறாரா இல்லையா? அந்த 120,000 பரிதவித்தவர் இன்னைக்கு பரிதவிக்கக்கூடியதாக இருக்கிறார். எந்த ஆத்மாவும் கெட்டுப்போகுது தேவ சித்தரில், எல்லாரும் ரட்சிக்கப்படுவது சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சரி, இங்கே உடனே அவன் மொத்தத்துக்கு போனானோ இல்லையோ, ஆண்டவர் திரும்ப பேசி இங்கே கொண்டு வந்தடனே கத்தர் அந்த அடையாளத்தின்படி செய்தார். அவன் கண்ணீரை கண்டார், அவன் விண்ணப்பத்தை கேட்டார். உங்களுக்கு கூட ஒருவேளை டாக்டர் அவ்வளோதான் ஆயுசு உங்களுக்கு அவ்வளோதான் கம்மி தான், இனி பிழைக்க மாட்டான்னு ஒருவேளை சொல்லியிருக்கலாம். இனி நீங்கள் பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு வேறு வழியே இல்லாமல் இருக்கலாம். இனி உங்களுக்கு வயசாயிடுச்சு, கவர்மெண்ட் வேலை கிடைக்கலேன்னு நினைக்கலாம். இனிமேல் எந்த கம்பெனி என்னை சேர்த்துக்கிடுவான்னு நினைக்கலாம். ஆனால் உங்கள் வயது கழுவு சமணமாய் திரும்ப வாழ வேண்டுவலாகிறது. இவ்வளோ நாள் நீங்கள் வருஷ கணக்காக காத்திருந்த அந்த வேலை வரும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக ஒரு வேலை நாவியில் உணர்த்தப்படே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ட்ரை பண்ணுறீங்க, கிடைக்கல. ஆண்டவர் அதை இந்த வருஷம் உங்களுக்கு தரப்போகிறார், தரப்போகிறார், நிச்சயம் செய்வார், செய்வார். வேலைக்காக பணம் கொடுத்துருக்கீங்க, அந்த வேலை இன்னும் வரலை. கத்திர உங்களுக்கு அந்த பணத்தை நம்பி இல்லை, உங்கள் கண்ணீரை பார்த்து உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு அற்புதங்களை என்ன செய்கிறாரு, செய்கிறார். உங்கள் ஊழியத்தின் எல்லையை விரிவாக்குகிறார். ஐயோ, ஒரு வாரம் வர்றவங்க மறுவாரம் சபைக்கு வர மாட்டேங்கிறாங்களே அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? கத்தர் கலக்கிறதுல தான் ஜனக்கூடத்தினால் நிரப்ப போகிறார். உங்கள் ஆத்மாக்காக அழுகிறீங்களா, கதறுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகிறீங்களா, கதறுகிறீங்களா? படிப்புக்காக, வேலைக்காக, குழந்தைக்காக, திருமணத்துக்காக, நல்ல மனநிலைக்காக, டிப்ரெஷன் நீங்கணும்னு மனநிலைக்காக, ஐயோ இந்த சாபம் போகணுமே, ஐயோ இந்த பாவத்தை விட முடியலையே அழுகிறீங்களா, விண்ணப்பம் பண்ணுறீங்களா? கத்தர் அதுக்கு ஒரு முடிவு கட்டுகிறார் அந்த நாளில். கத்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்கள் கண்ணீரை கண்டு ஆயுஷ்டார்களை பெருக பண்ணுகிறார். உங்கள் குறைய கிறிஸ்தேசு மகிமையில் நிறைவாக்குகிறார். ரெண்டாவதாக ஆயுசு நாட்களுக்காக சுகத்துக்காக விண்ணப்பத்தை கேட்கிறார். ஆயுசு நாட்களுக்காக சுகத்துக்காக பண்ணின விண்ணப்பத்தையும் கண்ணீரை பார்த்து அதன்படியே செய்கிறார். ரெண்டாவதாக பாவத்தை நீக்குகிறார். அழுகையோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுறீங்களா, நீங்கள் எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும் ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே, செய்ததையே செய்கிறேன். பவுல் சொல்கிறார்ல, எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதைத்தான் செஞ்சுக்கிறீங்க, அது எனக்குள்ளே இருக்கிற பாவங்கிறார். இது பாவ பழக்க வழக்கம் விட முடியாமல் இருக்கலாம், சினிமா பார்க்குறத விட முடியாமல் இருக்கலாம், நாடகம் பார்க்குறத விட முடியாமல் இருக்கலாம். உங்கள் கண்ணின் இச்ச ஜீவனத்தின் பெருமை அது உங்களால் விட முடியாமல் இருக்கலாம். அப்போ அதை விடும்படி கண்ணீரோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள். அந்த கண்ணீரின் விண்ணப்பத்தின்படி கத்தர் செய்வார். இங்கே லூக்கா 7:38 அங்கே ஒரு சீமோன் என்கிற வீட்டில் ஒரு விருந்து ஆயத்தமாகிறது இயேசுக்கு சீசர்களுக்கும். அங்கே அவர் ஒரு சீசர் அழைக்கப்படுகிறார்கள். அந்த ஊரில் உள்ள ஒரு விவசாரி பாவம் பயங்கரமாக அநேக வாழ்க்கையை கெடுத்தவா, அவள் என்ன சார் வெள்ளக்கல் பரணியில் 300 பணத்துக்கு மதிப்புள்ள விலையுயர்ந்த தைலத்தை கொண்டு வந்து அவர் பாதவடியில் ஊற்றி என்ன சார் கண்ணீரை வடிக்கிறான், வெட்டிக்கிறான், தன் துணியினால் தொடைக்கிறான். ஏன்னா என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இயேசுவின் பிரசங்கத்தை அவன் கேட்டிருக்கணும், அவருடைய பிரசங்கம் பாவ உணர்வடைய பண்ணிடுச்சு. அந்த வீட்டுக்கு அவள் வந்திருக்கிறா, ஆண்டவரே கொண்டு வந்திருப்பார். அவள் அழுகிறா. சீமோன் சொல்கிறார், இவ எப்படிப்பட்டவன் ஆண்டவருக்கு தெரியாதா, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தா, இவ ஒரு பாவி, இவ வந்து தைலத்தை உடச்சி ஊத்துறா, இவர் பேசாமல் நிற்கிறாரு இருக்கிறாரு, இது பாதவடியில் கண்ணீர் வடிக்கிறா, தலைமையிலாம் தொடைக்கிறா அப்படின்னு அவன் சிந்திக்கும் போது இவ பாவின்னு அவன் நினைக்கிறான். ஆண்டவர் உடனே சொன்னார், 500 வெள்ளிக்காசு 50 வெள்ளிக்காசு கடன் பெற்றவனை அவர் ஓமையில் சொல்கிறார். ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு ஒருத்தன் கடன் பெற்றிருந்தா, ஒருத்தன் 50 வெள்ளிக்காசு, ரெண்டு பேருக்குமே கொடுக்க திராணி இல்லாத ஒரு ரெண்டு பேரையும் மன்னிச்சுட்டான். இதில் யார் அந்த எஜமான் அன்பு அதிகமாக கூறுவானா, 500 வெள்ளிக்காசு மன்னிச்ச வந்தான், 500 வெள்ளிக்காசை மன்னிச்ச வந்தால் அதிக அன்பு வைப்பான் அந்த எஜமான்ட்டன்னு சொல்லும்போது, உடனே ஆண்டவர் அப்படித்தான், இவா என்னிடத்துல அதிக நன்மைகளை செய்திருக்கிறார், நீ வந்ததுலேருந்து தண்ணி கொடுக்கலை, எனக்கு தலைக்கு எண்ணெயும் கொடுக்கலை, நீ என்னை முத்தஞ்செய்யவும் இல்லை, இவெல்லாம் என் பாதவடி என்ன செய்கிறா, முத்தஞ்செய்கிறா, இவள் செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாந்தோடே போன்னு சொல்லிட்டார். அப்போ எதுக்காக நம்ம அழுது விண்ணப்பம் பண்ணணும், அடுத்த விண்ணப்பம் வந்து நம்ம பாவமில்லாத வாழ்வு வாழ்வதற்கு, பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கு, ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்து எப்போதும் நம்ம எல்லாரோடைய சமாதானமாக இருப்பதற்கு, நாமும் நம்ம உள்ளத்தில் எப்போதும் சமாதானம் உள்ளவர்களாக இருப்பதற்கு விண்ணப்பம் அழுகையோடு விட நம்ம விண்ணப்பம் பண்ணுவது அவசியம். மூன்றாவதாக அங்கே அவிசுவாசம் நீங்கள் முடியும் நம்ம அழுது விண்ணப்பம் பண்ணணும். எதுக்கு அழுகிறதுனே நம்ம தெரியாமல் அழுதுட்டு கிடக்கிறோம், வீடுதார் ஆண்டு வரேன்னு அழுகிறோம்,
அதத்தாரு இதத்தாருன்ட்டு அழுகிறான். ஆனால் எல்லாத்தையும் பார்க்கல. இது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அங்கே மார்க் 9:24 சொல்லப்பட்டிருக்கிறது, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிற ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஒரு அசுத்தாவி பிடித்த ஒரு பையன், சிறு வயது முதலே அவனை தீயிலும் தண்ணீரில் கொண்டு, தண்ணி பார்த்தா போய் விழுந்துருவான், தீய பார்த்தா போய் விழுந்துருவான், அவனை கொள்றதுக்கு பல முறை ட்ரை பண்ணுது. சீசிட்ட கொண்டு வந்தான் அந்த தகப்பே, முடியலை. கடைசியில் லாஸ்ட்டாக ஏசிட்ட வர்றான். ஏசிட்ட வந்து என் பிள்ளைக்கு ஏதாவது செய்ய ஆண்டவரே, ஒரு சீசிட்ட கொண்டு வந்தேன் அவங்களால முடியல ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசிக்க கொடுமானால் ஆகும் அப்படின்னு சொன்னார். அவன் சொன்னா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்குள்ளே அவிசுவாசம்னு ஒன்று இருக்குது, சாத்தான் அவிசுவாசத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். ஆண்டவரே இந்த அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யணும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணானா. அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் மகனை என்ன செஞ்சார், விடுதலை கொடுத்தாரு. அந்த அசுத்தாவி அதட்டினார், அவன் அந்த வாலிபன் சுகம் பெற்றான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி சகோதரிய, அசுத்தாய் போராட்டமா, செய்வனையா, மந்திரமா, ஏவலா, அதிசுவாசமா, சந்தேகமா, முறுமுறுப்பா, அழுது விண்ணப்பம் பண்ணுங்க. உங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்து உங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் என்ன செய்வாரு, வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். அப்புறம் ஊழியத்துல பெரிய அறுவடை வருவதற்கு நம்ம அழுக வேண்டும். எத்தனை தான் நம்ம அழஞ்சி ஊழியம் செஞ்சாலும் சில வேலை கெட்ட பிறகு நமக்கு வரும் என்ன. ஆனா அப்போ சில 20:19, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையோடும் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பவுல் சொல்றார், எப்படி ஆண்டவரை தொழுது கொண்டாரா, ஐயோ எங்கு போனாலும் பாடி, எங்கு போனாலும் இல்லாத போல சொல்றாங்க, அடிக்கிறாங்க, 1 ஒரே 40 அடி வாங்கியிருக்காரு அவரோ, தெருநாய் இழுத்து போட்ட மாதிரி இழுத்து போடுறாங்க, பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா எல்லா இடங்களையும் சபை, அவர் போற இடங்கள்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு சமாதானத்தோடு பரிசுத்தாவின் ஆறுதலோடும் தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு வளர்ந்து பெருகினதா. நீங்க ஆண்டவருக்காக சில பாடுகளை சகிக்கிறீங்களா கண்ணீரோடு? ஆனா கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயம் உங்க ஊழியத்தை வர்த்திக்க பண்ணுவார். விசுவாசி ஊழியம் செஞ்சுக்கிட்டே வேலை பார்க்குறீங்க அநேகர், நிச்சயம் உங்கள் போல் ஆத்துமாக்கள் நிறைய ரட்சிக்கப்படுவாங்க. இல்லாத போல சொல்கிறாங்களா, மகிழ்ந்து கழி கொடுங்க, பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்கு பிரயாசத்தின் பலனை நிச்சய தருவார். கலை தாழ்த்தி ஜெபணும். பரலோக பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆண்டவரே யார் யார் அழுகையோடு இப்போ விண்ணப்பம் பண்ணுறாங்களோ, எதுக்காக விண்ணப்பம் பண்ணுறாங்களோ அதுக்கெல்லாம் ஆமென்று ஆமென்று பதில் தருவீராக. கண்ணீரை துருத்தியில சேர்த்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போன்னு சொன்னீரே. இதை பார்க்குற ஒவ்வொருடைய விண்ணப்பத்தையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம் இயேசு நாமத்தே பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி, ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம், இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443 9308 50. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.